திருவாரூர் மாவட்டம் நன்னிலை மாவட்டம் கொலுமாங்குடி பகுதியில் இருக்க கிராம நிர்வாக அலுவலராக தேவதாஸ் அப்படிங்கிறவர் பணியாற்றி வருகிறார். இவர் நீண்ட காலமாக அங்கு வரும் பயனாளிகளிடம் வந்து லஞ்சம் கேட்டு வருவதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதையடுத்து பயனாளி ஒருவர் வந்து தனக்கு பட்டா மாறுதலுக்காக அவரிடம் அடிக்கடி சென்றுள்ளார். இது அவர் வந்து அவரிடம் வந்து தனக்கு வந்து லஞ்சமாக 8,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து பயனாளி வந்து திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் வந்து புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இந்த திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நந்தகோபால் பயனாளிக்கு ரசாயனம் தடவிய நோட்டுகளை வந்து கொடுத்துள்ளார். இந்த ரசாயனம் தடவிய நோட்டை வந்து இன்று பயனாளி வந்து விஓ அலுவலரான தேவதாசிடம் வந்து கொடுத்துள்ளார். இதை கொடுக்கும்போது அவர்கள் திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து கையும் களவுமாக இந்த தேவதாசை வந்து பிடித்தனர். பிடித்து அந்த இடத்திலே விஓஏ அலுவலகத்திலே வைத்து அவர் இப்ப விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜெயஸ்ரீ.